हेलो फ्रेंड्स, वेलकम टू एमएस किचन। இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, புதுக்கோட்டை ஸ்பெஷல் தாலி கரியானம் எப்படி செய்யறானு இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்கலாம். இதுக்கு இன்னொரு பேர் கூட இருக்குங்க, இதை வந்து பொடியானம்னு சொல்லுவாங்க. நீங்க வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு இந்த மாதிரி ஒரு கடாயை எடுத்துக்கலாம். அதில் வந்து ஒரு 1 ஸ்பூன் கிட்ட அரிசி சேர்த்துக்கலாம். நார்மலாக நம்ம சாப்பாட்டு அரிசி தான் சேர்த்துருக்கோம். இப்போ அது எல்லாத்தையும் லைட்டாக நம்ம வறுத்துக்கலாம். ஒரு பொரியரிசி பதத்துக்கு அது நல்லா பொரியட்டும். இந்த மாதிரி பொரிஞ்சதுக்கப்புறம் அதை தனியாக நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்து வந்து நம்ம அதே கடாயில் 1 ஸ்பூன் கிட்ட மிளகு சேர்த்துக்கலாம். இப்போது இந்த மிளகையும் நல்லா நம்ம வறுத்துக்கலாம். அடுப்பை கொஞ்சம் சிம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. மிளகு வந்து நல்லா பொரியும், ரொம்பவும் கருகவும் வறுத்துடக்கூடாது. இப்போ இந்த மாதிரி அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதையும் தனியாக நம்ம இந்த பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது ரெண்டையும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு 1/2 ஸ்பூன் கிட்ட வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயத்தோட கலர் மாறினதுக்கப்புறம் இதையும் நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இது கூடவே 1/2 ஸ்பூன் கிட்ட சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சீரகம் வந்து நல்லா பொரியட்டும். இதுவும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதையும் அந்த வெந்தயத்து கூட நம்ம மாற்றி வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதெல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து வந்து இதுக்கு நம்ம 1/4 கிலோ கிட்ட மட்டன் வாங்கியிருக்கோம். இதில் வந்து எலும்பு கொழுப்பு எல்லாம் கலந்த மாதிரி தான் நம்ம வாங்கியிருக்கோம். அப்போ தான் இந்த குழம்புக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள், உப்பு, அது கூடவே தயிர், தேவையான அளவு இஞ்சி போட்டு பேஸ்ட், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஊற வச்சுருக்கோம். இதை வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கிட்ட நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம குழம்போட டேஸ்ட் எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நம்ம 1/4 ஸ்பூன் கிட்ட மல்லி சேர்த்துக்கலாம். மல்லி சேர்த்து அதை நல்லா நம்ம வறுத்துக்கலாம். இது கூடவே 1 இன்ச் கிட்ட பட்டை சேர்த்துக்கலாம். பட்டை சேர்த்து அதையும் நம்ம அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு வறுத்துக்கலாம். இதோட கலர் மாறுற அளவுக்கு நீங்கள் லைட்டாக வறுத்துக்கோங்க. அவ்வளோதான். மல்லி இந்த மாதிரி வறுத்ததுக்கப்புறம் நம்ம இதையும் தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். இது எல்லாம் நல்லா ஆறினதுக்கப்புறம் இதை பவுடராக நுணுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம இதையும் தனியாக வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு குக்கரை எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வந்து தேவையான அளவுக்கிட்ட நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் இது கூடவே நம்ம 1/2 ஸ்பூன் கிட்ட நெய் சேர்த்துக்கலாம். அப்போ தான் அதோடய டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போது இந்த மாதிரி ஹீட் ஆனதுக்கப்புறம் இது கூட நம்ம பட்டை கிராம்பு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன சைஸில் பட்டை சேர்த்துக்கோங்க. அது கூடவே 4 கிராம்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாம் நல்லா பொரியட்டும். இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இது கூட நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதுக்கு நம்ம 1/4 கப் கிட்ட வெங்காயம் தேவைப்படும். ஃபஸ்ட்டு நம்ம இது 1/4 கப்பில் இருந்து கொஞ்சமாக நம்ம வெங்காயத்தை இந்த ஆயிலில் எடுத்து போட்டுக்கலாம். இது கூடவே ஒரு 5-6 பூண்டு கிட்ட நீங்கள் நச்சுட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இந்த டயத்தில் நம்ம இது கூட ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ திரும்பவும் இது எல்லாத்தையும் நல்லா நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு. இந்த டயத்தில் நம்ம ஊற வச்சு வச்சுருந்த அந்த மட்டனை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். மட்டன் எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் திரும்பவும் நல்லா நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மட்டன் சேர்த்து கொஞ்ச நேரம் வதக்கினதுக்கப்புறம் இது கூட மீதமுள்ள அந்த வெங்காயத்தை நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி வதக்கினதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் கிட்ட நம்ம வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மட்டன் வதக்கும் போது தண்ணி விட்டு வேகும். ஓரளவுக்கு தண்ணி வத்துற அளவுக்கு நல்லா அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு வதக்கிக்கோங்க. இப்போ அடுத்து வந்து இது கூட தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் சேர்த்ததுக்கப்புறம் திரும்பவும் நல்லா இதை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே மட்டனில் உப்பு போட்டு தான் ஊற வச்சுருந்தோம். அதனால தான் நம்ம தாளிக்கிறதுக்கு உப்பு போடல. நீங்கள் அப்படி போடலாட்டா நீங்கள் வந்து தாளிக்கிறதுல வெங்காயம் வதக்கும் போதே உப்பு போட்டுக்கலாம். இப்போ இது கூட நம்ம வறுத்து வச்சிருந்த அந்த வெந்தயம் சீரகத்தை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் திரும்பவும் நல்லா நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
அவ்வளோதான். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த தண்ணி நல்லா வத்துற அளவுக்கு நல்லா இதை வதக்கிக்கோங்க. இதிலே வந்து மட்டர் வந்து ஓரளவுக்கு வெந்துடும். அவ்வளோதான், இப்போ வந்து மட்டனில் ஓரளவுக்கு தண்ணி நல்லா வத்திடுச்சு. இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து இது கூட குழம்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இது கூட தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு குக்கர் மூடி போட்டு விசில் வச்சுக்கலாம். நீங்கள் நார்மலாக மட்டன் வேக வைக்கும் போது எவ்வளோ விசில் வைப்பீங்களோ அதே மாதிரி விசில் வச்சு வேக வச்சுக்கோங்க. இப்போ விசில் வச்சு முடிச்சாச்சு, இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ மட்டன் வந்து நல்லா வெந்திருக்கானு நம்ம பார்த்துக்கலாம். மட்டன் வந்து இப்போ சூப்பராக வெந்துருச்சுங்க. இந்த டைத்தில் நம்ம திரும்பவும் இதை அடுப்பில் வச்சு கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்க வச்சுட்டோம். இந்த மாதிரி நல்லா அது கொதிக்கட்டும் கொஞ்சம் நேரம். இந்த மாதிரி கொதித்ததுக்கப்புறம் அடுத்து வந்து நம்ம பொடி பண்ணி வச்சுருந்த அந்த பொரியரிசி மிளகு அந்த பவுடரில் லைட்டாக நம்ம தண்ணி ஆட் பண்ணி நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து நம்ம இந்த கொதிக்கிற குழம்புல சேர்த்துக்கலாம். ஒவ்வொரு பவுடரும் ஒவ்வொரு டைத்துலேயும் ஆட் பண்ணிக்கணுங்க. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம இதை சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு லைட்டாக நம்ம இதை கொதிக்க வச்சுக்கலாம். அது நல்லா கொதிக்கட்டும். அடுத்து வந்து நம்ம மல்லி வறுத்து வச்சுருந்தது இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சுருக்கோம். இது கூட ஒரு 10 பூண்டு வந்து லைட்டாக நச்சுட்டு அந்த பவுடர் கூட மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள், அந்த பவுடர் சேர்த்ததுக்கப்புறம் குழம்பு நல்லா இந்த மாதிரி கொதிக்கும். இந்த மாதிரி கொதித்ததுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த டைத்தில் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருந்தா அந்த மல்லி பவுடரை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். மல்லி அது கூட பூண்டு அது ரெண்டு தான் நம்ம இது கூட சேர்த்துருக்கோம். சேர்த்ததுக்கப்புறம் திரும்ப ஒரு மூடி போட்டு நல்லா நம்ம இதை கொதிக்க வச்சுக்கலாம். மூடியை வந்து ஃபுல்லாக மூடிடாதீங்க, இந்தளவுக்கு கேப் வச்சு மூடி வச்சுக்கோங்க. நல்லா கொதித்து அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதித்ததுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து முடிச்சிருச்சு. நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இப்போ வந்து குழம்பு ரொம்ப வாசனையாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, டேஸ்ட்டான தாலி கறியானம் ரெடி ஆயிடுச்சு. கல்யாண வீட்டில் வைக்கக்கூடிய இந்த தாலி கறியானத்தை நம்ம வீட்டிலே ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப வாசனையாக நம்ம வந்து தாலி கறியானம் ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி நீங்களும் இந்த ரம்ஜானுக்கு செஞ்சு பாருங்கள். அவ்வளோதான், ரொம்பவும் டேஸ்டான கமகம வாசனையோடு நம்ம தாலி கறியானம் ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுறேன்னு கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்தில் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அப்போதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் வந்துகிட்டே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இதே மாதிரி இன்னொரு ஒரு வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம்.